இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்து மை மாதிரி இருக்கு இந்த கையை, நம்ம தண்ணியில் வச்சு கழுவுனாலும் பாருங்க எந்த அளவுக்கு போகுதான்னு பாருங்க, எதுவுமே போகாது. செமையான ஒரு ஈஸியான ஒரு ஹேர் டே தான். இங்கே பாருங்க என்னதான் கழுவுனாலும் கையில் வந்து பசை மாதிரி வந்து பிடிச்சிக்குது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு இன்ஸ்டண்டான ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். நிறையா பேர் வந்து அக்கா தண்ணி பட்டா போயிடுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, அவங்களுக்கு அதை இப்போ வாட்டர் ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, கழுவுனதுக்கப்புறம் நம்ம கை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு துளி கூட கையில் வந்து போகலை. கண்டிப்பாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறது ரொம்பவுமே சிரமமாக இருக்கும், அதனால தான் இது இன்ஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். சரி இப்போ வாங்க இது என்ன பொருளை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிஞ்சீரகம். கரிஞ்சீரகத்தை நல்லா 2 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு அதே அளவு வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம். நல்லா பாருங்கள் வெடிக்கிற மாதிரி வருது இல்லையா, நல்லா கருகிற வரைக்கும் இதை நல்லா 2 பொருளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்து ஒரு தட்டத்தில் வந்து நம்ம கொட்டி வச்சுக்கலாம். ஒரு தட்டில் நம்ம கொட்டி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு ஆறிடும். இந்த மாதிரி நல்லா கருகிற மாதிரி வந்து வறுத்துக்கோங்க. இந்த 2 பொருளும் சேமாக இந்த மாதிரி வறுபடணும். இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ஆற விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆறிடும். இது ஒரு ஓரமாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதே இரும்பு கடாயை கீழே வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் சேர்த்திங்கன்னா போதும். ஒரு 1 டீஸ்பூன் அளவு காப்பி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. எந்த காப்பி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, இதை கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த கரிஞ்சீரகம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நம்ம அரைச்சி நல்ல ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்துடலாம். இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். கடுகு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பசை உள்ளது, அதே மாதிரி கரிஞ்சீரகமும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பசை இருக்கிறது தான். அதனால் உங்களுக்கு வந்து இது என்னென்னா அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்சி ஜாரில் எடுத்து விட்டுட்டு இதை நம்ம அப்படியே சளிச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்கள் நம்ம வந்து சளிச்சு எடுத்தாச்சு, கையிலே வந்து எப்படி பிடிக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம சளிச்சு எடுத்தாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம அறப்படாதனால இது நம்ம கையில் தேவையில்லை, எடுத்துடலாம். அப்புறம் சூப்பரான பவுடர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல இந்த மாதிரி நைஸ் பவுடராக இருக்கணும். இப்போ வாங்க ஹேர்த்தை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த காபி பவுடர் இருக்கு இல்லையா, ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் நம்ம கலந்து வச்சுருந்தீங்களா, அந்த பவுடரை வந்து அப்படியே அந்த தண்ணியை அடுப்பில் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்படியே வந்து நல்லா கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டே. ஏன்னா அடுப்பில் வச்சு போட்டிங்க அப்படின்னா காபி பவுடர் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆன மாதிரி கெட்டியாயிரும். ஃபஸ்ட்டே வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு ஃபுல்லாக வந்து காபி பவுடர் சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்ஸ்டண்ட்டான காபி பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி கலந்து விட்டிங்கன்னா நல்லா கொதி வரும். இப்போ நல்லா வந்து பாருங்கள் கொதி வருது. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே நெல்லிக்காய் பவுடர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம முடியை நல்லா கருமையாக்கி கொடுக்கும். அதனால் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நீங்கள் இதில் சேர்த்துருக்கேன். காபி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுடரையும் ஒரு டீஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. நிறைய நடிகர் நடிகைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காபி பவுடரும் அதுக்கடுத்து கருஞ்சீரகம் இந்த நெல்லிக்காய் பவுடர்லாம் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. எங்காவது நம்ம போகிறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து அதை சூப்பராக வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா நெல்லிக்காய் பவுடரை இந்த காபி இதில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த கருஞ்சீரகமும் கடுகு பவுடரையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நல்லா திக்காயிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கிக்கலாம். இப்போ கீழே வந்து இறக்கி வச்சாச்சு. இது அப்படியே நீங்கள் இங்கே பாருங்கள் பார்க்க கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை நீங்கள் ஆற விட்டதுக்கப்புறம் நல்லா டச் பண்ணி விடணும். இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே அப்ளை பண்ண போகிறது கிடையாதுங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக தேங்கனை வந்து ஆட் பண்ண போகிறோம். தேங்கனை செக்கு எண்ணெயாக வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி இதில் நம்ம இதை ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தேங்கனை யூஸ் பண்ணுறப்போ நல்லா முடியில் வந்து சூப்பராக பிடிச்சிக்கும். நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ தேங்கனை கலந்து வச்சிட்டிங்களா, இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து தலையில் எங்கெல்லாம் உங்களுக்கு வெள்ள முடி இருக்கோ அங்கே டச்சப் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆற விட்டுறலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இதையை வந்து நீங்கள் அழகாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட ப்ரஷ்ஷு வச்சுட்டு சூப்பராக நீங்கள் வந்து தலையில் அப்ளை பண்ணலாம். இது அதிகமாகலாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு அப்படியே அவசியம் இல்லை. இது எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மொத்தம் நீங்கள் டச்சப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மைல்டான சீயக்காத்தூள் போட்டு நீங்கள் அலசிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம தேங்கண்ணை தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் மறுநாள் கூட சீயக்காத்தூள் போட்டு அலசிக்கலாம். ரொம்பவுமே ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் ட்ரை தான் இது. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு இதை டப்பியில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து எப்போல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல எடுத்து நீங்கள் டச் பண்ணி விட்டுக்கலாம். டச் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே தலை கூட சேவிக்கலாம். சூப்பராக வந்து பிடிச்சிக்கும். எப்போவுமே வந்து நெல்லிக்காய் பவுடரும் சரி கடுகு கருஞ்சீரகம் எல்லாமே சரி ரொம்பவுமே நல்லா நம்மளுக்கு முடியை வந்து எப்போவுமே கருக்கருன்னு வச்சுருக்கோம். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.